அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவுல நவம்பர் மாதத்திற்கான மைத்ரேயி முகூர்த்த நாள் மற்றும் நேரம் ஆகியவற்றை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம போன 3 மாதங்களாக இந்த மைத்ரேயி முகூர்த்த நேரம் வந்து நான் பதிவு போட்டுட்டு இருக்கிறேன். அந்த நேரத்துல கடன்ல சிறு பகுதியை அழைத்தவர்கள் ரொம்ப நல்ல பலன் இருக்குங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் படிக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கமெண்ட் எல்லாம் நான் போஸ்ட்ல உங்க கூட ஷேர் பண்றேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நவம்பர் மாதம் எப்ப மைத்ரேயி முகூர்த்தம் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனாலதான் நான் நவம்பர் மாதம் முதல் தேதி நவம்பர் ஃபர்ஸ்டே நான் வந்து இந்த பதிவை உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஏன்னா இப்ப தீபாவளி எல்லாம் வருது. நிறைய பேரு அந்த தீபாவளி செலிபிரேஷன் மூட்ல இந்த மைத்ரேயி முகூர்த்த நேரத்தை மறந்துடாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் முகூர்த்தமே வந்து நவம்பர் 6 தேதி வருது. நவம்பர் 6 தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த நேரத்தையும் நாளையும் நேரத்தையும் கரெக்டா குறிச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது நீங்க முக்கியமான நோட்ஸ் எல்லாம் எழுதி வைப்பீங்க இல்லையா, அத மாதிரி இடத்துல வந்து நீங்க இதை குறிச்சு வச்சுக்கோங்க. இல்ல கேலண்டர்லயும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் அந்த நேரத்துல அந்த நாள்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறிய தொகையை நம்ம வந்து சேர்த்து வைப்பதன் மூலமாக நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் சீக்கிரமா வெளியில வந்துட்டு செல்வந்தர் ஆகக்கூடிய வழி என்ன அப்படின்னு உங்களுக்குள்ளரே ஒரு யோசனை தோன்றும். அதனால இந்த பதிவுல நான் சொல்லக்கூடிய நேரத்தையும் நாளையும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளால நிம்மதியாவே தூங்க முடியாதுங்க. எந்த ஒரு உறவுக்குள்ளேயோ இல்ல நட்புக்குள்ளேயோ இந்த பணம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது அங்க உறவும் முறிஞ்சு போயிடுது, நட்பும் முறிஞ்சு போயிடுது. எனவே இத்தகைய பிரச்சனைகள் எதுவும் இல்லாம அதுல இருந்து சுமூகமா எப்படி அந்த கடன் தொல்லையிலிருந்து நம்ம வெளியில வரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாதம் 2 நாட்கள் வந்து மைத்ரேயி முகூர்த்தம் வருது. அது என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்த்தா 6/11/2021 சனிக்கிழமை காலை 6:51 மணி முதல் 9:02 மணி வரை. தமிழ் மாசத்துல பார்த்தா அது ஐப்பசி 20. அடுத்தது வந்து 17/11/2021 புதன்கிழமை மாலை 3:42 மணி முதல் 5:30 மணி வரை, 5:30 மணி வரை. அது தமிழ் மாசம், தேதி வந்து கார்த்திகை 1. எனவே 2 நாட்கள் நவம்பர் மாசம் மைத்ரேயி முகூர்த்தம் வருது. இந்த மைத்ரேயி முகூர்த்தம் 6 தேதி வரக்கூடிய மைத்ரேயி முகூர்த்தம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு அதிகமா வருது. 2 மணி நேரம் 11 நிமிஷம் இருக்குது 6 தேதி வரக்கூடிய மைத்ரேயி முகூர்த்தம். அதுக்கப்புறம் இந்த 17 தேதி வரக்கூடிய மைத்ரேயி முகூர்த்தம், அந்த முகூர்த்தம் வந்து கிட்டத்தட்ட 1:48 இருக்குது. சோ வந்து இது ரொம்ப அதிகமான நேரமா தான் இருக்கும். இந்த நேரத்துல இந்த நடுப்பகுதி இருக்குது இல்லையா, இப்ப 2:11 கிட்டத்தட்ட எவ்வளவு வருது, 130 நிமிஷங்கள் வருது. அதுல வந்து நடுவுல இருக்கக்கூடிய நிமிஷம், அதாவது அந்த நேரத்துல நம்ம பணம் எடுத்து சேமித்து வைக்கும் போது அது வந்து நிச்சயமாக உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஆன்லைன்ல டிரான்ஸ்பர் பண்றவங்க பண்ணலாம், நேர்ல பார்த்து கொடுக்கறவங்க கொடுக்கலாம், இல்ல தனிநபர்கிட்ட வாங்கியிருந்தா அந்த நேரத்துல போய் கொடுக்கலாம், இல்ல பேங்க்ல வாங்கியிருந்தா அங்க அந்த நேரத்துல போய் கட்டலாம், இல்ல அந்த நேரத்துல பேங்க்ல போறது சரி வராது அப்படின்றவங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்க கையில இருக்கக்கூடிய 50 ரூபாயோ 100 ரூபாயோ வந்து ஒரு கவர்ல எடுத்து வச்சுட்டு மனதார வேண்டிக்கலாம், எங்க கடன் வந்து சீக்கிரமா கம்மியாகணும், குறைஞ்சிடணும், கடன்ல இருந்து நாங்க வெளியில வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம கவர்ல வந்து நம்ம என்னென்னலாம் வைப்போம் உங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு ஒரு கவர் வாங்கிக்கோங்க, அதுல அந்த அமௌண்ட்டை வச்சிடுங்க. அமௌண்ட்டை வச்சுட்டு அதுல வச்சிருக்கிற பிரியாணி இலையில நல்லா உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிடுங்க. இந்த சக்தி வாய்ந்த மைத்ரேயி முகூர்த்தம் எப்படி வருது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தை நம்ம எப்படி கணக்கு பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு மாதமும் வருமான அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய முகூர்த்தம்ங்க. ஒரு மாதத்துல 1 மட்டும் வரும், சில மாதங்கள்ல 2 நாட்கள் வரும், சில மாதங்கள்ல 3 நாட்கள் கூட வரும். இந்த மைத்ரேயி முகூர்த்தத்துக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த நேரம். அதனால இந்த முகூர்த்தத்தை நீங்க தவற விட்டுடாதீங்க. இதுல வந்து நீங்க அந்த கடன் அடைப்பதற்கான ஒரு சிறு முயற்சி எடுத்தா கூட மலையளவு இருக்கக்கூடிய கடனும் உங்களுக்கு வந்து கடுகளவு மாறிடும், கடனே கரைஞ்சு போயிடும். நீங்க வந்து பணம் வந்து உங்ககிட்ட சேர ஆரம்பிக்கும். இது வந்து எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முகூர்த்தத்துல நம்ம கடன் அடைச்சா அது 100% வேலை செய்யும்
அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லனா செவ்வாய்க்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் அந்த முகூர்த்தத்துல நம்ம கடன் அடைக்கும் பட்சத்தில் அது 100% வேலை செய்யும். இதுவே செவ்வாய்க்கிழமை இல்லாம வேறு கிழமைகள் அதுல வந்து அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் வந்ததுன்னா அது 75% வேலை செய்யும். அத மாதிரி வேற கிழமைகள் பிளஸ் அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் இருந்துச்சுன்னா அதுவும் 75% ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம இந்த மாதத்துல வரக்கூடிய நவம்பர் மாதத்துல வரக்கூடிய இரண்டு மைத்ரேயி முகூர்த்தத்தை நம்ம தவற விட்டுடக்கூடாது. ஒன்னு 6ஆம் தேதி, இன்னொன்னு வந்து 17ஆம் தேதி வருது. இதை நீங்க தவற விட்டுடாதீங்க. தவற விடாம உங்களால ஆன பணத்தை சேமிங்க. நான் வந்து கடந்த 3 மாதங்களாக ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 3 மாசமா நான் வந்து இந்த பணம் எடுத்து வைக்கிறேன். இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தில் எனக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஏன்னா நானே வந்து ஹவுசிங் லோன்லாம் கட்டணும், ஸோ எனக்கே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இப்போ வந்து இந்த மாதம் நவம்பர் மாதத்துக்கான ஒரு சிறிய தொகையை நான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இல்லையா, இந்த 2 நாட்கள் அந்த 2 நேரத்தில் நடுவில் இருக்கிற நேரம் இருக்குது இல்லை, இப்போ 1 மணி நேரம்னா நடுவில் இருக்கிற அந்த 20 நிமிஷம், அதை மாதிரி இப்போ நான் குறிப்பிட்டிருக்கிற அந்த நேரத்தில் நடுவில் இருக்கிற நேரத்தை நீங்கள் கணக்கு பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பணத்தை அந்த நேரத்தில் நீங்கள் இந்த கவர்க்குள்ளார வச்சிடுங்க. உங்கள் சாமி ரூம்லேயோ இல்லை சாமி ரூம் ஷெல்ஃப்லேயோ உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை மாதிரி வைங்க. இப்போ நீங்கள் 1க்கு மேற்பட்ட கடன் உங்களுக்கு இருக்குது. ஒரு கடன் வந்து நீங்கள் பேங்க்கில் வாங்கியிருக்கிறீங்க, இன்னொன்று வந்து வட்டிக்கு வந்து வெளியில் ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட வாங்கியிருக்கிறீங்கன்னா 2 கவர் வச்சுக்கோங்க. 2 கவர் வச்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் இதில் 100 ரூபா அதில் 100 ரூபா இல்லைனா இதில் 50 ரூபா அதில் 50 ரூபா இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க. அவங்கவுங்களுக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடனுக்கு தகுந்த மாதிரி அத்தனை கவர் எடுத்துக்கோங்க. ஒரே கவரில் வேண்டாம், தனித்தனி கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதம் வந்து நான் 50 ரூபாய் இந்த கவரில் வைக்க போகிறேன். ஸோ இந்த கவரில் வச்சுட்டு கடன் தீர வேண்டும் அப்படின்னு நான் பிரியாணி இலையில் எழுத போகிறேன். இதெல்லாம் நான் போன மாதம் சேர்த்து வச்ச பணம். இது கூட வந்து நம்ம இந்த கடன் தீர வேண்டும் அப்படின்ட்டு நான் இந்த பிரியாணி இலையில் எழுத போகிறேன். ஒவ்வொரு கவர்லேயும் நீங்கள் ஒவ்வொரு பிரியாணி இலை வந்து வச்சுக்கோங்க. இந்த கவரை திறந்ததுமே அந்த பச்சை கற்பூர வாசம் வந்து அப்படி ஒரு வாசனை அடிக்குதுங்க. இப்போ இந்த மாதத்துக்கு நம்ம இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகிடுச்சு. நான் அடுத்த பக்கம் இந்த இலையை திருப்பி நான் பின்பக்கத்தில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு நான் எழுதிட்டு திரும்ப நான் இது உள்ளார வச்சிட போகிறேன். இப்போ நான் பின்பக்கத்தில் இதை எழுதியிருக்கிறேன். 3 மாதத்துக்கு இந்த முன்பக்கத்தில் இதை மாதிரி எழுதியிருந்தேன். இப்போ நவம்பர் மாதத்துக்கு நான் இப்படி இது எழுதியிருக்கேன். இந்த லீஃப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னா நீங்கள் இன்னொரு புதுசாக எடுத்துக்கலாம். இந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு இது ஒரு பெரிய தொகையானதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கில் போட்டு கடன் அடைக்க பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா வந்து நேராக நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட போய் கொடுக்கணும்னா நீங்கள் அதை மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதம் வைக்க வேண்டிய பணத்தையும் போன 3 மாதங்கள் வைத்த பணத்தையும் இதில் வச்சுட்டேன். பிரியாணி இலையும் இதில் வச்சுட்டேன். அடியில் வந்து பச்சை கற்பூர தூள்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. இதை நான் நல்லா வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் பட்டு துணிகள் இருக்கும் இல்லையா, பட்டு துணியோ இல்லை பட்டு வேஷ்டியோ இல்லை நல்ல புடவைகள் எங்கே வச்சுருக்கீங்களோ நீங்கள் அது நடுவில் போய் இதை நீங்கள் வச்சிடுங்க. அடுத்த மைத்ரேயி முகூர்த்தம் வரும்போது உங்களால் இருக்கிற காசு அது 50 ரூபா இருந்தாலும் சரி இல்லை 20 ரூபா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த கவரில் வச்சுட்டு நீங்கள் புடவையோடு நீங்கள் வச்சிடுறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கடனில் வந்து பெரிய பெரிய அமௌண்ட் தீர்றதுக்கு வழி பிறக்கும். இல்லைன்னா நீங்கள் எதிர்பாராத ஒருத்தவங்க கிட்ட இருந்து நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வருவது நிச்சயமாக நடக்கும். இப்போ நான் வந்து இந்த கவரை என்னோட தேக்கு மர பீரோ இருக்கு, உங்ககிட்ட என்ன பீரோ இருக்குதோ நீங்கள் அங்கே வந்து நீங்கள் இதை வச்சுட்டு இதை மாதிரி பட்டுப்புடவைகள் இருக்கும் இல்லையா அங்கே வந்து நீங்கள் இந்த கவரை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுடுங்க. ஸோ தட் உங்களுக்கு அடுத்த தடவை நீங்கள் எடுக்கிறதுக்கு எடுத்து நீங்கள் செய்யலாம். ஏன்னா இந்த பட்டு துணியில் வந்து இதை நம்ம வைக்கும்போது கடன் அடையிறதுக்கான ஒரு வழி பிறக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.